விளக்கு உள்ளிட்ட கைவினைப் பொருட்களை மகளிர் சுய உதவிக்குழுவினர் தயாரித்து நாளொன்றுக்கு 200 ரூபாய்க்கு விற்பனை செய்து வருகிறார்கள். அது குறித்த ஒரு தொகுப்பு. அரியலூர் மாவட்டம் செந்துறை பகுதியில் உள்ள மகளிர் சுய உதவிக்குழுவினருக்கு நாட்டு மாட்டுச் சாணத்திலிருந்து பல்வேறு கைவினைப் பொருட்கள் தயாரிப்பதற்கு ஆக்ரோடெக் நிறுவனத்தின் மூலம் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி நாட்டு மாட்டுச் சாண பவுடர், மஞ்சள் பவுடர் உள்ளிட்ட மூலப்பொருட்களைச் சேர்ந்த அச்சுக்களில் வைத்து கைவினைப் பொருட்கள் தயாரிக்கின்றனர். கைவினைப் பொருட்கள் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் மற்றும் பயிற்சியினை ஆக்ரோடெக் நிறுவனம் வழங்கி விடுவதால் மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் தேவைக்கேற்ப கைவினைப் பொருட்களை உற்பத்தி செய்து நன்கு காய வைத்து பின் அதனை சந்தைப்படுத்துவதற்கு வழங்கி வருகின்றனர். அகல் விளக்கு ஒன்றுக்கு 1 ரூபாயும் சிறிய அளவிலான சிற்பங்களுக்கு தலா 10 ரூபாய் என விலை நிர்ணயிக்கப்பட்டு மாதந்தோறும் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. ஒரு நாளைக்கு 1 கிலோ மாவு எடுத்து பிசைஞ்சு செய்யறோம் அப்படின்னா 1 hourல 200 அகல் விளக்கு எங்களால செய்ய முடியும். அப்படி நாங்கள் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்து உட்காரோம்னா எங்களால 200 ரூபா ஏர்ன் பண்ண முடியும். எல்லாமே பசுமாட்டு சாணம் கோமியம் இதன் மூலியமாக செய்யறோம். இந்த அகல் விளக்கு நம்ம வீட்டில் ஏத்துறப்ப நமக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். வேலையில்லாமல் வீட்டில் முடங்கியிருந்த நிலையில் கைவினைப் பொருட்கள் தயாரிக்கும் தொழில் நிறுவனம் மூலம் தங்களுக்கு புதிய நம்பிக்கை பிறந்திருப்பதாக மகளிர் சுய உதவி குழுவினர் தெரிவித்திருக்கின்றனர். தீபாவளி பண்டிகைக்கு அகல் விளக்கு அதிக அளவில் தேவைப்படும் என்பதால் தற்பொழுது அதை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். News18 தமிழ் செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் கலைவாணன்.